பிபிசி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஊட்டச்சத்து சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை வந்து பார்த்துட்டு வரோம் அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த புரதச்சத்து சத்து எந்த அளவுக்கு உடலுக்கு நல்லது அப்படிங்கிறது இப்ப புரத சத்து வந்து நம்ம உடல்ல என்ன மாதிரியான வேலைகள்லாம் செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம உடலோட ஒரு முக்கியமான கட்டுமான ஒரு பொருள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா திசுக்களோட வளர்ச்சிக்கும் பராமரிப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த புரதச்சத்து தேவையானதாக தேவையானதா இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ரத்த சிவப்பு அணுக்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயுமே ஒரு விதமான புரத கலவை இருக்கு இது வந்து ஆக்சிஜனை உடல் முழுக்க பரவதுக்கு வந்து உதவுது அது மூலமா நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் சரியா கிடைக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்யுது இப்போ நம்ம உட்கொள்கிற புரதத்துல பாதை வந்து எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொதி உற்பத்திக்கு இப்போ இது எதுக்கு தேவை அப்படின்னா நம்ம உண்ணக்கூடிய அந்த உணவு ஜீரணிக்கிறதுக்கு இந்த நொதிகள் தேவை அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக ஏதாவது செல்கள் உருவாகணும் இல்லை நம்ம உடலுக்கு தேவையான வேதி பொருட்களை உற்பத்தி செய்யணும் அப்படின்னாலும் நமக்கு புரத சத்து தேவை இது தவிர இப்போ ஹார்மோன்கள் எல்லாமே சீராக வேலை செய்கிறதுக்கு நம்மளுடைய பசியை கட்டுப்படுத்துறதுக்கு உடல் எடை வந்து சீராக இருக்கிறதுக்கு அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு காயங்கள் ஏதாவது ஏற்பட்டால் அது சீக்கிரம் குணமடைய உதாரணத்துக்கு இப்போ நிறைய இந்த விளையாட்டு வீரர்கள்லாம் பார்ப்பீங்க அவங்களில் இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு விளையாட்டுக்கு அப்புறமா கடுமையான உடற்பயிற்சிக்கு அப்புறமா அந்த தசைக்கான அந்த வலிமையை திரும்ப நம்ம தரணும் அதனால் ஏற்படக்கூடிய காயங்கள் வந்து சீக்கிரம் ஆறுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிக அளவில் புரதம் தேவைப்படுது இப்போ எந்தெந்த உணவுகளில் புரதச்சத்து இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ சைவ உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பருப்பு வகைகள் சொல்லலாம் அதாவது கொண்டக்கடலை சிவப்பு காராமணி சோயாபீன்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பச்சை பட்டாணி இது தவிர பாதாம் பருப்பு கோதுமை மாவு விதைகள் அப்படின்னு சொல்லும்போது எள் பூசணி விதை ஆளி விதை இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது இல்லாமல் பால் பால் சார்ந்த பொருட்களில் புரதம் இருக்குது அசைவ உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ முட்டை மீன் இறைச்சி இதிலெலாம் அதிக அளவில் புரத சத்து இருக்குது இப்ப ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அளவு வந்து இருக்கும் இல்லையா இப்ப எல்லாருக்குமே புரத சத்து வந்து ஒரே மாதிரி இருக்காது அப்படிதான் ஒவ்வொரு வயசுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சராசரியா இவ்வளவு புரதம் வேணும் அப்படின்னு ஸோ நம்மளுடைய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் இரண்டாயிரத்தி இருபது பரிந்துரைப்படி வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக இப்போ உடல் எடை வந்து ஒரு அறுபத்தைந்து கிலோ இருக்கக்கூடிய ஒரு ஆணுக்கு ஒரு நாளைக்கு ஐம்பத்தி நாலு கிராம் புரதம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி உடல் எடை வந்து இப்போ ஐம்பத்தி ஐந்து கிலோ இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து சராசரியாக நாற்பத்தி ஆறு கிராம் புரதம் வந்து தேவை அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பருவநிலைக்கும் நம்மளோட உடற்பயிற்சிக்கு ஏற்றா மாதிரி இன்னும் நிறைய காரணங்கள்னால இது வந்து மாறுபடும் உதாரணம் இப்ப கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாவது அந்த மூன்று மாதங்கள் கணக்கில் வச்சுக்கிட்டோம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்போவும் எடுக்கக்கூடிய அந்த நாற்பத்தாறு கிராம் புரோட்டீனோட கூடுதலாக ஒரு ஒன்பது கிராம் புரோட்டீன் வந்து தேவைப்படும் அதே மாதிரி கடைசி மூன்று மாதங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க அந்த நாற்பத்தி ஆறு கிராமோட சேர்த்து கூடுதலாக இருபத்தி ரெண்டு கிராம் புரத சத்து அவங்களுக்கு தேவைப்படும் அந்த மாதிரி தான் இப்போ குழந்தைகள் பச்சிலம் குழந்தைகள்னு எடுத்தோன்னா பிறந்ததுலேருந்து ஒரு ஆறு மாத காலம் வரை இருக்கக்கூடிய குழந்தைகளில் இப்போ உடல் எடை ஒரு ஐந்து புள்ளி எட்டு கிலோ இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு எட்டு எட்டரை கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன் ஒரு நாளைக்கு தேவைப்படும் அதே மாதிரி ஆறு மாதத்துலேருந்து இப்போ பன்னெண்டு மாதம் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய குழந்தைகள் உடல் எடை வந்து எட்டரை லேருந்து ஒரு ஒம்பது கிலோ இருக்கு அப்படின்னாக்க அவங்களுக்கு பத்து புள்ளி ஐந்து கிராம் அளவுக்கு புரத சத்து தேவைப்படும் இப்படி தான் ஒவ்வொரு வயசுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரியும் இன்னும் நிறைய காரணங்கள்னாலையும் அந்த புரதம் எவ்வளோ தேவைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாறுபடும் இப்ப கடுமையான உடற்பயிற்சி செய்யக்கூடியவங்க அதே மாதிரி இப்ப சைவ உணவுக்காரர்கள் அப்படின்னு எடுக்கும்போது இப்போ பருப்பு வகைகள் கூட ரொம்ப தினசரி நம்மளோட சமையலில் இருக்காது பால் பால் சார்ந்த பொருட்கள் கூட நம்ம எடுக்க மாட்டோம் அப்படின்னா நம்மளோட உடலுக்கு வந்து கூடுதலாக அந்த புரத சத்து தேவையாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இப்ப புற்று நோயாளிகள் எடுத்துக்கொள்ளலாம் இல்லாட்டி தீப்புன் நோயாளிகள் எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த புரதம் கலோரி ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் புரத சத்து தேவைப்படுது இது இல்லாமல் இப்போ ஹைப்போ தைராய்டிசம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதில் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ அந்த ஹார்மோனோட அளவு வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னா உடல் எடை வந்து அதிகமாகும் இப்போ இந்த உடல் வந்து நம்ம சீராக வச்சுக்கணும் அப்படிங்கும்போது நம்ம எப்போவும் எடுத்துக்கொள்ளக்கூடிய புரத சத்தோடு கொஞ்சம் கூடுதலாக உணவு வழியாக நம்ம புரதம் அதிகமாக எடுத்துக்கும் போது நம்மளுடைய அந்த மெட்டபாலிசம் சொல்கிறோம் இல்லையா அந்த வளர்ச்சியை மாற்றம் அதை அதிகமாகி உடல்ல சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த இல்லாத அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய அந்த உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு உதவும் அடுத்ததா இந்த அதிக புரத சத்து இருக்கக்கூடிய உணவுகள் வந்து யார் யார் எடுத்துக்க கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமாக இப்போ சிறுநீரக செயலிழப்பு இருக்கக்கூடியவங்க ஏன்னா டயாலிசிஸ் போல் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய அந்த சிறுநீரகத்தால் அந்த அதிக அளவு அந்த புரதத்தை வந்து பார்த்திங்கன்னா வெளித்தள்ள தள்ள முடியாது அது இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை இன்னும் மோசமாக்கும் அதனால் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தவிர்க்கணும் அதே மாதிரி இப்போ ஃபீனல் கீட்டோனூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான வளர்ச்சியை மாற்ற கோளாறு இருக்கக்கூடிய குழந்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகமான புரத சத்து இருக்கக்கூடிய உணவுகளை வந்து தவிர்க்கணும் என்னென்ன நன்மைகள் இருக்கு என்னென்ன உணவுகளில் என்ன மாதிரியான புரத சத்து இருக்கு எவ்வளவு இருக்குது இதெல்லாமே நம்ம பார்த்தோம் இல்லையா இப்போ இந்த புரதம் அதிகமாக எடுத்துக்கிறதுனால ஏதாவது விளைவுகள் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இருக்கு இப்போ உணவு வழியாக அப்படின்னு சொல்லும்போது அசைவ உணவுகள் எடுத்துக்கிட்டோன்னா எந்த அளவுக்கு புரதம் அதிகமாக இருக்கோ அதே அளவுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்பு சத்தும் அதிகமாக இருக்கு இப்ப நம்ம எல்லாருமே வந்து வேக வச்சு இந்த மாதிரி சாப்பிட்றது கிடையாது அசைவ உணவுகள் அப்படின்னாலே நம்மளோட நாக்குக்கு அந்த சுவை அதிகரிக்கிறதுக்கு தான் நம்ம பார்ப்போம் அப்ப ரொம்ப வருத்து பொறிச்சு இந்த மாதிரி சாப்பிடும்போது என்ன ஆகும்னா நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ராலோட அளவு வந்து அதிகமாகும் உடல் எடை அதிகமாகும் இப்ப இந்த கொழுப்பு எல்லாமே நாளடைவில் என்ன ஆகும்னா நம்ம இதயத்தை சுத்தி சேர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுடைய இதயத்தோட செயல்பாட்டை வந்து அது பாதிக்கலாம் இது தவிர இப்ப வே ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதாவது செயற்கையாகவும் நமக்கு வந்து இந்த புரத சத்து சம்மந்தப்பட்ட உணவுகள் நிறையவே இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்லீரலில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம் ஏன்னா இப்போ உடற்பயிற்சியை சுத்தமாக செய்யலை அப்படிங்கும்போது நீங்கள் நிறைய அந்த வே ப்ரோட்டீன் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக கல்லீரலாக பாதிக்கும் இது மட்டும் இல்லாமல் சிறுநீரகத்தில் வந்து கற்கள் சேரலாம் சிறுநீர் வழியாக உடலில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்து அதிகமாக வெளியேறலாம் அதே மாதிரி நம்ம ரத்தமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அசிடிக்காக மாறலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் இருக்கிறதுனால தான் நம்ம அளவோடு எடுத்துக்க சொல்கிறோம் மருத்துவருடைய பரிந்துரை இல்லாம யாரும் வந்து இந்த புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸை நீங்களாக வந்து எடுத்துக்க வேண்டாம் அதுவும் தொடர்ந்து நீங்க நிறைய நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா நிறைய பின்விளைவுகள் ஏற்படும் எந்த ஒரு ஊட்டச்சத்தாக இருந்தாலும் சரி உணவா இருந்தாலும் சரி குறிப்பிட்ட ஒரு சத்து மட்டும் நம்ம ரொம்ப கவனம் செலுத்தி அதை மட்டும் நிறையா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அது வந்து அதிகமாக கேடு தான் விளைவிக்கும் அது உணவாக இருந்தாலும் சரி இல்லை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குறிப்பிட்ட சத்தா இருந்தாலும் சரி ஏன்னா அதை மட்டுமே நம்ம கவனம் செலுத்தி எடுத்துக்கும் போது உடலுக்கு தேவையான மற்ற கனிம சத்துக்கள் ஆகட்டும் இல்லை உயிர் சத்துக்கள் ஆகட்டும் அதோட குறைபாடுகள் வந்து வர ஆரம்பிச்சுது அப்படின்னா அதனாலும் நிறைய வியாதிகள் வரலாம் அதனால தான் வந்து நம்ம உணவே மருந்து அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே சரிவிகிதமாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்க முடியும்